எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு ராதாமாஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் ஒரு கோடைக்கால குளிர்பானம் ஒன்று பார்க்க போகிறோம். இப்போ வெயில் காலம் வேறு வந்துருச்சு, அதனால் எல்லாருக்கும் இது ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இஞ்சி எலுமிச்சம்பழ ஜூஸ். இஞ்சியும் எலுமிச்சம்பழமும் சேர்ந்து எப்படி ஜூஸ் பண்ணுறது அப்படின்றத நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்ப்போம். சிட்ரிக் ஆசிட் 1 டீஸ்பூன், கேஎம்எஸ் பவுடர் கொஞ்சம், லெமன் எசன்ஸ் நம்ம போட போகிறோம். நீங்கள் லெமன் எசன்ஸ் கடையில் கேட்டால் எங்கே வேணால் கிடைக்கும். லெமன் எசன்ஸு 1 கப்பு, லெமன் ஜூஸு 1 கப்பு. லெமன் ஜூஸுக்கு இந்த ஒரே இந்த கப்பு அளவாகவே நம்ம 3 கப்பு சுகர் போடுறோம், அதாவது சர்க்கரை போடுறோம். 3 கப்பு சர்க்கரை போடுறோம். இந்த 3 கப்பு சர்க்கரையோட கூட 1/2 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கிறோம். ஏன் சேர்த்துக்கிறோம் அப்படின்னா, நம்ம வந்து இஞ்சி சேர்க்க போகிறதுனால அது கொஞ்சம் காரமாக இருக்கும். அதனால நான் கூட கொஞ்சம் 1/2 கப்பு போடுறேன். நம்ம அந்த சர்க்கரை பாகு செய்கிறதுக்கு 1 கப் தண்ணி. இப்போ நான் 50 கிராம் இஞ்சியை நல்லா கழுவி கட் பண்ணிவிட்டு, நல்லா நீங்கள் 2-3 தடவை நல்லா நீங்கள் தேங்காய் பால் எடுக்கிற மாதிரி நல்லா நீங்கள் எடுத்து ஒரு மணி நேரம் நீங்கள் அப்படியே அந்த ஜூஸ் எடுத்துகிட்டு நீங்கள் நல்லா அப்படி வச்சிட்டிங்கன்னா கீழே வந்து சுண்ணாம்பு சத்து மாதிரி இந்த மாதிரி படிஞ்சிடும். இது இருந்தால் இதோடு சேர்த்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுனால நான் அரைச்சி 1 மணி நேரம் நான் அப்படி வச்சுட்டதுனால இதில் பாருங்கள் அப்படி படிஞ்சிருக்கு. இதை நம்ம உபயோகப்படுத்த போகிறதில்ல, இதை நம்ம கீழே தான் போடுறோம். இப்போ நம்ம 50 கிராம் நான் எடுத்ததில் இவ்வளோ ஜூஸ் கிடச்சிருக்கு. ஏன்னா நான் 3 தடவை நான் நல்லா மிக்சியில் போட்டு தண்ணி ஊற்றி ஊற்றி நல்லா அரைச்சி நான் இந்த மாதிரி ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். அந்த காரம் ஜாஸ்தியாக இருக்குங்கிறதுனால தான் அதிகமாக 1/2 கப்புக்கு மேலே நான் சர்க்கரை சேர்க்கலான்னு சொன்னேன். 1 கப் தண்ணி சேர்க்குறோம். 3 கப்புக்கு 1 கப் தண்ணி சேர்க்குறோம். தண்ணி நல்லா கொதித்த பிற்பாடு சர்க்கரையை சேர்க்குறோம். நம்ம சர்க்கரையை கூடவே வச்சுருக்க அந்த 1/4 கப் சர்க்கரை. நான் இஞ்சி சாறு போடுறதுனால கூட 1/4 கப். நல்லா கொஞ்சம் கொதி வந்து அந்த சர்க்கரை கரையிறப்போ நம்ம சிட்ரிக் ஆசிட் சேர்க்குறோம். சர்க்கரை இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு, நம்ம இப்போ சிட்ரிக் ஆசிட் சேர்க்குறோம். சிட்ரிக் ஆசிட் நல்லா கரைஞ்ச உடனே கம்பிப்பாக தான் வரணுன்றதுலாம் அவசியம் இல்லை. பாகு நல்லா இப்படி பார்த்தாவே தெரியும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொதிக்க விடாமல் இஞ்சி சாறு சேர்க்குறோம். இஞ்சி சாறு சேர்த்து கொஞ்ச நேரம் அப்படியே கொஞ்சம் ஆற விட்ட பிற்பாடு எலுமிச்சம்பழ ஜூஸை நம்ம சேர்க்கப்போம். ஜூஸ் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதில் நம்ம லெமன் ஜூஸ் சேர்க்க போகிறோம். எப்போவுமே ரொம்ப சூடாக இருக்கிறப்ப நம்ம ஜூஸ் சேர்க்கக்கூடாது, அதனால ஆறில் பிற்பாடு சேர்க்கணும்னு தான் நான் நல்லா ஆற வச்சுருந்தேன். லெமன் ஜூஸ் நம்ம சேர்த்தாச்சு. இல்லை நம்ம கேஎம்எஸ் பவுடர் சேர்க்க போகிறோம். இதில் கொதித்து ஆற வச்ச தண்ணியை கொஞ்சம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்க்கணும். அப்படி நேரடியாக நம்ம இதை போடக்கூடாது. போட்டால் பவுடராக அப்படி நிற்கும். அதனால நம்ம நல்லா அந்த பவுடரை நல்லா அதில் கரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதில் சேர்க்கணும். இது நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப நாள் நீங்கள் நல்லா யூஸ் பண்ணலாம். சாதாரணமாகவே லெமன் ஜூஸ் வந்து வெளியே வச்சாவே 3 மாதம் வரைக்கும் சாப்பிட்லாம். நீங்கள் இந்த மாதிரி ப்ரிசர்வேட்டிவ் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணலாம், கெடாது. அதனால் நீங்கள் தைரியமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம், உபயோகப்படுத்தலாம். இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்கள். இதை நம்ம அதில் சேர்க்குறோம். இங்கே ஊற்றி வைக்கிற பாட்டில் வந்து நல்லா நீங்கள் கொதித்த தண்ணி ஊற்றி நல்லா ஆற வச்சு நல்லா வெயிலில் காய வச்ச பாட்டிலாக இருக்கணும். அதனால் நீங்கள் அந்த மாதிரி பாட்டில் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இது கூட லெமன் எசன்ஸ் கொஞ்சம் போதும், அவ்வளோதான் போதும். இப்போ அருமையான ஒரு லெமன் ஜூஸ் தயாராகிடுச்சு, லெமன் ஜிஞ்சர் ஜூஸ். இதோட நான் இன்னொரு ஜூஸும் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னா, புதினாவை கொஞ்சம் இதில் மிக்ஸ் பண்ணுறோம். புதினாவை நான் என்ன பண்ணுறேன்னா, நான் நல்லா கொஞ்சம் அந்த இலையை நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டேன். அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அது அந்த ஜூஸ் எடுத்துட்டேன். ஜூஸ் எடுத்து அந்த ஜூஸில் நம்ம இந்த
லெமன் ஜூஸை மிக்ஸ் பண்ண போகிறோம். கூட அந்த லெமன் ஜூஸை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் ரொம்ப ரொம்ப நன்றி, வணக்கம்.